அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர்ஸ் பிரதர்ஸ் ஊழல் வழக்கில் அவருடைய முதல் மனைவிக்கு ஜாமீன் வழங்கியது எதற்காக என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. மோசடி செய்த பணத்தை எங்கு முதலீடு செய்திருக்கிறார்கள், முதல் குற்றவாளியின் மனைவிக்கு ஜாமீன் எப்படி வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளை கிழமை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கருணாகரன், இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? அதாவது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்கள் கணேசன் சுவாமிநாதன் ஆகிய இருவரும் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் அந்த பகுதியில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய மாட்டுப் பண்ணைகள் உள்ளிட்ட பல்வேறு நிதி மற்றும் நிதி நிறுவனங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த நிதி நிறுவனத்தில் பல பகுதியைச் சேர்ந்த புரோகிதர்கள் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்திருந்தனர். இதில் பல கோடி ரூபாய் வந்து மோசடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த முக்கிய குற்றவாளிகளான ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் வந்து கைது செய்யப்பட்டு உள்ளனர். மேலும் அவருடன் தொடர்புடைய ஏஜென்ட்கள் மற்றும் வந்து நண்பர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் அவருடைய நண்பர் சிவம் என்பவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் 62 நாட்களாக சிறையில் இருப்பதாகவும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் விசாரணை அதிகாரியை ஆஜராக சொல்லியிருந்தார். விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராக இருந்தார். அப்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி அகிலம், அதாவது வந்து முதல் குற்றவாளியின் மனைவி அகிலத்திற்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் எவ்வாறு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது, விசாரணை அதிகாரி ஏன் அது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கில் மேலும் பல புகார்கள் உள்ளது, எனவே மேலும் அவர் மீது ஒரு வழக்கு இதே தொடர்பான வழக்கில் பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், மேலும் வந்து அவரிடம் உரிய முறைப்படி விசாரணை நடத்த வேண்டும், முதலீடு எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது, அவை எந்தெந்த வெளிநாட்டில் எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இந்த மனுதாரர் சிவம் என்பவர் வந்து ஹெலிகாப்டர் பிரதர்ஸின் நண்பராக இருந்துள்ளார். குற்றம் சாட்ட பிறகும் இவர் வந்து ஹெலிகாப்டர் பிரதர்ஸினுடைய கார்களை தனது வீட்டில் நிறுத்தி வைத்துள்ளார். எனவே வேறு எந்த விதமான தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையிலும் 62 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்துள்ளதாலும் இவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறை இவர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். மேலும் வந்து இந்த வழக்கில் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் வழக்கில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட முதலீட்டுதாரர்களுக்கு உரிய இழப்பீடு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் அந்த அகிலம் முதல் குற்றவாளியின் மனைவி அகிலத்தை மீண்டும் கைது செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். நன்றி கருணாகரன், இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கி வைத்தார். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு சிறப்பு டிஜிபி பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் விசாரிக்க தடை கோரி டிஜிபி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் முடிக்குமாறு விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் 1000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள நிலையில் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்திற்கு அதனை மாற்ற வேண்டும் என சிறப்பு டிஜிபி மனு தாக்கல் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் விசாரிக்க தடை கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது.